எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 7 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தினசரி நடப்பு நிகழ்வுகள் 7 பிப்ரவரி 2024. முதல் கேள்வி: இந்தியாவின் புதிய இராணுவ துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவின் புதிய இராணுவ துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் உபேந்திர திவேதி. உபேந்திர திவேதி. இரண்டாவது கேள்வி: ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக சக்கரதாரி சரண் சிங் பதவியேற்றார்? ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக சக்கரதாரி சரண் சிங் பதவியேற்றார்? 33வது. பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் உத்தரகண்ட். உத்தரகண்ட். 2023 சிறந்த வணிக பெண்மணி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023 சிறந்த வணிக பெண்மணி விருது பினா மோடிக்கு வழங்கப்பட்டது. அடுத்த 5வது கேள்வி: புதுதில்லியில் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையத்தின் புதிய அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? புதுதில்லியில் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையத்தின் புதிய அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? சர்பானந்த சோனோவால். உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 7 பிப்ரவரி 2024. பாரத் அரிசி என்ற பெயரில் மத்திய அரசு அறிவித்த ₹29 ஒரு கிலோ அரிசி விற்பனை செய்யும் திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? இதுக்கு சரியான விடை 6 பிப்ரவரி 2024. பாரத் அரிசி என்ற பெயரில் மத்திய அரசு அறிவித்த ₹29 ஒரு கிலோ அரிசி விற்பனை செய்யும் திட்டம் 6 பிப்ரவரி 2024 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் உள்ளாட்சி அமைப்புகளில் இதர பிற்படுத்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 6 பிப்ரவரி 2024. ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் ஆணையத்தின் இனப்பாகுபாடு தடுப்பு பிரிவுக்கான புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் ஆணையத்தின் இனப்பாகுபாடு தடுப்பு பிரிவுக்கான புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? கிரிதரன் சிவராமன். கிரிதரன் சிவராமன். ஸ்பெயின் நிறுவனங்களுடன் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் MK Stalin முன்னிலையில் கையெழுத்தாகின? ₹3,440 கோடி. அதாவது சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டுக்கு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அரசுமுறை பயணமாக சென்றார். அந்த வகையில் ₹3,440 கோடி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின என்று முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தெரிவித்தார். உலக பாதுகாப்பு தளவாட கண்காட்சி 2024 எங்கு நடைபெறுகிறது? இதுக்கு சரியான விடை ரியாத். ரியாத். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 150 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 150 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார்?
ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா. சர்வதேச டெஸ்ட் போட்டிக்கான பந்துவீச்சு தரவரிசையில் முதலிடம் பிடித்த முதல் வேகப்பந்து வீச்சாளர், அதாவது முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர், முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர். சர்வதேச டெஸ்ட் போட்டிக்கான பந்துவீச்சு தரவரிசையில் முதலிடம் பிடித்த முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் யார்? ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாகீர்கான் இரண்டாவது இடமும் கபில் தேவ் அவர்கள் மூன்றாவது இடமும் பிடித்தது தான் குறிப்பிடத்தக்கது. தற்போது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் படைத்தார். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 1000வது வெற்றி பெற்ற இரண்டாவது கிரிக்கெட் அணி எது? ஆஸ்திரேலியா. முதல் அணி இந்தியா. ஆஸ்திரேலியாவில் பார்லிமெண்ட் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி வருண் கோஸ் பகவத்கீதை மீது சத்தியப்பிரமாணம் செய்து பதவியேற்றார். கத்தாரிலிருந்து ஆண்டுக்கு 7.5 மில்லியன் டன் என்ற அளவில் மேலும் 20 ஆண்டுகளுக்கு எல்என்ஜி இறக்குமதி செய்வதற்காக 78 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளது. நீர் மாசு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் 6 பிப்ரவரி 2024 நிறைவேறியது. காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தொண்டை மண்டல ஆதீனத்தின் 234வது புதிய மடாதிபதியாக சா நாகராஜ் 7 பிப்ரவரி 2024 பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் சமூகத்தினருக்கான பட்டியலில் மாற்றம் செய்ய வகை செய்யும் அரசியலமைப்பு சட்ட பழங்குடியின உத்தரவு திருத்த மசோதா 2024, அரசியலமைப்பு சட்ட எஸ்சி எஸ்டி உத்தரவு திருத்த மசோதா 2024 ஆகிய இரண்டு மசோதாக்கள் 6 பிப்ரவரி 2024 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் முழு நேர தலைவராக சையத் மோசின் ராசா நக்வி நியமனம் செய்யப்பட்டார். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 7 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மண்டலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.